வந்து அவர் முகத்துல போட்ட உடனே அவர் பார்வை உடையவராக மாறினார் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் வந்து இறைவன் கொடுக்கிற அற்புதங்கள் உள்ளது. இதெல்லாம் வந்து இதை வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பெரியார்கள் மகான்கள் பயன்படுத்தின சட்டை இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் போட்டோம்னா அது நமக்கு சில பயன்களை தரும், பல விஷயங்களை அதை கொண்டு சாதிக்கலாம் அப்படின்லாம் என்ன செய்வாங்க, அவரு கதைய சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இதே மாதிரி சட்டையை தான் ஏற்கனவே போட்டிருந்து கொண்டு வந்தாங்களே, அப்ப ஒண்ணு செய்யலையா, ஏற்கனவே ரத்தத்தில் குறைச்சி இவருக்கான சட்டையை உள்ள தள்ளிவிட்டு அவர் போட்டிருந்த சட்டை ஏற்கனவே கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சட்டை என்ன பண்ணுச்சுன்னு ஒண்ணும் பண்ணல பழங்களா. இது அந்த நேரத்தில் அறிவிச்சு கொடுத்துருப்பான், நபிங்கிற முறையில இந்த மாதிரி போடுங்க சரியா வந்துடு அப்படின்னு அறிவிச்சு கொடுத்துருப்பாங்க. விளங்கிக்கணும், இதுல குரான் மருத்துவம் கூட ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க, நீங்க ஒற்றுமைகள் கூட பார்த்திருக்கீங்க. இதை வச்சுக்கொண்டு அவங்க ஆய்வு பண்ணி, ஒரு முஸ்லீம் விஞ்ஞானி ஆய்வு பண்ணி, இந்த கண்புரை நோய் இருக்குல்ல, கண்புரைனா அந்த மங்களா பேர் அடுத்தெடுப்பாங்க சவுமாரி பறந்துடும் இல்லையா, அந்த கண்புரை நோய் ஏற்பட்டவர்களுக்கு வந்து அதுக்கு ஒரு மருந்து எதில் இருக்குன்னா, மனிதனுடைய வியர்வையிலிருந்து அந்த மருந்தை தயாரிக்க முடியும் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு அந்த ஆராய்ச்சிக்கு தூண்டுதலா இதான் இருந்துங்கிறார் அவர். அவர் சொல்றாரு அதனால இந்த இதுவும் அற்புதமா நடந்தது. இதனால வந்து சட்டை போட்டு அப்படி குணம்னு ஆயிராது. இதை வைத்துக் கொண்டு இந்த விஞ்ஞானி ஆய்வு பண்ணி என்ன பண்றாருன்னு கேட்டா, மனிதனுடைய வியர்வையில இந்த கண்ணுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நினைச்சு அந்த மனித வியர்வையை டெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு மருந்து தயாரிச்சிருக்காரு. அதை போட்டவன ஆபரேஷன் தேவை கிடையாது, ஒரு சொட்டு விட்டவன கண் புரை நோய் இணைஞ்சிருது விலகிறது. இப்ப பெரிய அமெரிக்காவிலும் ஜெர்மன்ல அத்தனை நாடுகள் அந்த மருந்துக்காக வேண்டி அந்த உரிமை கேட்கறதுக்கான ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி விரிவான ஆர்டிகள் வந்து உங்களுக்கு ஒற்றுமையில கூட அந்த பத்திரிகையில கூட அதை நம்ம எழுதியிருந்தோம். அதுல இருந்து இது ஒரு ஆய்வு, விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கம். ஆனா இது நடந்தது விஞ்ஞான ரீதியாவெல்லாம் சொல்ல முடியாது. சட்டையை போட்டு இல்ல சட்டையில காஞ்சி போயிருக்குமே வேறைய முடிவு இருக்க போது இது அல்ல என்ன பண்றான் அப்படி ஒரு அற்புதம் நிகழ்த்தி காட்டுறான். பார்வை வந்துருச்சு, பார்வை வந்த உடனே அவங்க சொல்றாங்க, தந்தையே எங்களுக்கு பாவம் பண்ணி தருங்க, நாங்க நிறைய தப்பு பண்ணிட்டோம் திரும்பிட்டேன், இப்ப வந்து நீ எங்களுக்காக பாவம் பண்ணி தருங்க, நான் பாவம் பண்ணி தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிறகு எல்லாரும் திரும்ப எகிப்துக்கு சொந்த ஊரை விட்டுட்டு எல்லாம் எகிப்து நாட்டுக்கு வந்த உடனே அத்தனை பேரையும் ஆவாயிலேயே அபவை தன்னுடைய பெற்றோரை அரவணைத்துக் கொண்டார். இது குரு மிஸ்ர இன்ஷா அல்லாஹ் ஆமினின், அல்லா நாடினால் இந்த மிஸ்ர நகரத்திலே எகிப்து நகரத்திலே அச்சமற்றவர்களாக நீங்கள் தாராளமா நீங்கள் இருங்கள் நுழையுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அபவை அரசி தன்னுடைய பெற்றோரை இந்த சிம்மாசனத்தின் மீது அமர்த்தினார். ஹர்ரூலகு சுஜதன், அவருக்கு அனைவரும் பணிந்தார்கள். யாரு யூசு நபிக்கு அனைவரும் சைதா செஞ்சாங்க, அது செய்தாலும் கிடையாது பணியிரு, அவரது ஆட்சி தலைவர் ஆயிட்டாரு, இவங்க சாதாரண குடிமக்கள் ஆயிட்டாங்க, அனைவரும் பணிந்தார்கள். பணிஞ்சவன் அவர் சொன்னாரு, யாபத்தி தந்தையே ஆதா தவியில் ஓய்யாய, இதான் என்னுடைய அந்த கனவு ஒன்று சொன்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதுக்கு விளக்கம் இதுதான். அவர் கண்ட கனவு அவரை விளக்கம் ஆப்பாவுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, நான் அவர் கனவு கண்டனே விளக்கம் அந்த நிறைவேறி போய் பாத்தீங்களா, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் எனக்கு பணியிற மாதிரி கனவு கண்டேன். 11 நட்சத்திரம் 11 சகோதரர்கள், சூரியன் தான் வாப்பா சந்திரன் தான் அம்மா, எல்லாம் சேர்ந்து எனக்கு பணிஞ்சிட்டீங்க பாத்தீங்களா. அல்லாஹ் அந்த கனவை நினைஞ்சிட்டான், கஜ்ஜ அலஹா ரப்பி ஹக்கா, என் இறைவன் அதை மெய்யாக ஆக்கி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு சிறையில இருந்து என்ன வெளியாக்கணும், எனக்கு வந்து பல உதவிகளை செஞ்சான், எனக்கு என் சகோதரருக்கு சைத்தான் வந்து எவ்வளவோ பிளவுகளை ஏற்படுத்தியும் கூட அதையும் மீறி அல்லாஹ் வந்து எங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னு சொல்லி 88 100 வரைக்கும் இருக்கும். இது வரைக்கும் அசீஸ்ங்கிற நிலையில் அவர் வந்து மந்திரியா தான் இருக்கிறார். ஆனாலும் அவர் மன்னர் ஆகிவிட்டார். அந்த மன்னர் முகத்துக்கு பிறகு இவர் அந்த இடத்துக்கு வந்து விட்டார் என்பது குரான் இருக்குது. மன்னருக்கு அடுத்த நிலையில் ஒரு மந்திரியா இருக்கார், மந்திரியாக இருந்தவர் மந்திரியாவே கடைசி வரைக்கும் இருந்தாரா மன்னர் ஆகிட்டாரான்னு கேட்டா, 101 வசனத்தில் சூரா யூசுப்ல அவர் அல்லாட்டு வாசிந்தார் சொல்லி கேட்டார், ரப்பி இறைவா அது ஆத்தை தனியினை நீக்கி எனக்கு இப்ப ஆட்சியை தந்து விட்டாய், அவரை சொன்னதா வருது. அப்ப எடுத்துட்டாரு வழங்குது, வரலாறுலாம் தேட தேவையில்லை, வசனத்திலிருந்து ஆய்வு பண்ணிட்டு போகலாம். அது ஆத்தை தனியை மிலை மூழ்கி எனக்கு ஆட்சி எனக்கு நீ தந்திருக்கிறாய் அப்படின்னு அவர் பிரார்த்தனை செய்ததாக வந்ததுனால அது போக அவர் மன்னராம் ஆகிவிட்டார். கடைசியில பாப்பாக்கு பாடம் வந்த பிறகு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் மந்திரி இருந்த மன்னர் மண்டல் போட்டிருப்பாரு, அடுத்த நேரங்களில் இவர் இருந்த காரணத்தினால இவரை முதலீட்டாரு இது மாதிரி ஆயிட்டார் என்பது இதோட 102 இந்த யூசுப்புடைய வரலாறு முடிஞ்சிருது. இதுல வந்து யூசுப் நபியை பத்தி சொல்லக்கூடிய மற்ற கதைகள்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கல்யாணத்துல வரைக்கும் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா. திருமணம் ஓடும் போது அல்லாஹும் அல்லி பைனகுமாண்டு ஓடி பைன யூசுப் சுலைஹா, யூசுப் சுலைஹாவை போல எங்க இந்த தம்பதிகளை சேர்த்து வைப்பாயாக பிரார்த்தனை பண்றாங்க. கல்யாணங்கிறது மனிதன் வாழ்க்கையில ஒரு தடவை ரெண்டு தடவை ஏற்படக்கூடிய ஒரு அரிதான வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு செய்யற பிரார்த்தனையாச்சும் ஒழுங்கா செய்யக்கூடாதா, நம்ம நல்லா இருக்கிற மாதிரியா செய்யக்கூடாதா,
யூசுஃபையும் சுலைகாவையும் போலனா ஐயோ சுலைகாண்டா யார் அப்படி ஆள் இருந்தாங்களா? அந்த பொம்பளைக்கு ஒரு சுலை வேண்டாவது குரான் வகுப்பில் இருக்குதா? அதுவும் கிடையாது. அந்த பொம்பளை ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்திருக்குதா? அல்ல, கேட்க மாட்டானா? இப்ப இன்னொருத்தம் கொண்டாட்டி இம்ராத்துல் அசீஸ்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அசீஸுடைய மனைவி. இன்னொருத்தம் கொண்டாடி பிடிச்சிட்டு யூசுப் நபி கொண்டாட்டினா அல்லாஹ் ஒத்துக்கிறானா? யூசுப் நபியே நாளைக்கு மறுமையில கேஸ் போடுவாரா இல்லையா? அல்லாட்ட வழக்கு போட்டுருவாரு, அல்லாஹ் எனக்கு வந்து யாரோ யாரோ ஒரு பொம்பளை எப்படி ஏன் கொண்டாடிங்கிறாங்க அப்படின்னு கேளுமா? வழக்கு போட்டாருன்னு சொன்னா எந்த ஆதாரத்தை நீங்க சொல்லுவீங்க? அதுக்கு யூசுப் நபி வந்து ஏன் அவருக்கு இந்த பொம்பளைய மனைவி எதாவது சொன்ன அல்லாஹ் உனக்கு சொல்லி தந்தானா? அல்லாஹ் அனுப்புன தூதர் சொல்லி தந்தாங்களா இல்லையில? அப்புறம் ஏன் ஏமல நீங்க பழிச்சு மாத்திட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் மறுமையில கேஸ் வராது நினைக்கிறீங்களா? அப்ப கல்யாணங்கிற பேர்ல, பிரார்த்தனைங்கிற பேர்ல எதுக்கு இந்த யூசுப் சிலையா? ஏன் சொல்லணும்? யூசுப் சிலை போல வாழன்னு சொல்லி இருந்தால் யூசுப் சிலா சொல்லி தந்திருக்க மாட்டாங்களா? அவங்க தங்க மகளுடைய கல்யாணத்துக்கு பண்ணாங்களா? சகாபாக்களுடைய திருமணத்துக்கு பண்ணாங்களா? அவங்க திருமணத்துல இந்த மாதிரி என்னை வந்து யூசுப் சிலையா போல வாழ வைப்பாயா கேட்டாங்களா? இல்ல, எல்லாம் போய் அந்த துவாவை அம்புட்டு போய் மூசா சபூராங்கிறான். மூசாவுக்கு சபூரெல்லாம் கொண்டாடி யாரும் சொன்னா? ஐயூப் ரஹீமா வரும் அல்லாஹ் அள்ளி பையனை ஹுமான் போட்டு பையனை யூசுப் சுலைதா ஐயோ ரஹீமா மூசா சபூர் ஆண்டுகிட்டு எந்தெந்த நபிமார்கள் பேர்லாம் வரவோ அவ்வளவு நபிமார் பேரையும் போட்டுக்கிட்டு கொண்டாட்டி பேர் கற்பனை உள்ள சேர்த்துக்கிறது. நபிமார்கள் பேரை போட்டுக்க வேண்டியது ஆதம் ஹவ்வாவும் இப்ராஹிம் ஹாஜராவும் முகமது சல்லா அலி சொல்லாம் ஆயிஷான்னு சொல்றது தவிர பாக்கி அம்பிட்டு பொய்யானதுல மத்த நபிமார்களுக்கு மனைவிமார்களை நீங்க பேர் சொல்றீங்களா? அந்த பேர் யார் வச்சா உங்களுக்கு? அப்படியா அந்த பேர்ல ஒரு மனைவி இல்லாட்டி நீங்க பழி சொன்னவள ஆக மாட்டீங்களா? பொய்சொன்னால ஆக மாட்டீங்களா? அப்ப இதெல்லாம் வழங்க மாட்டேன். இந்த மாதிரி துவா செய்யக்கூடாது. திருமணங்கள்ல செய்யற துவா என்னன்னு கேட்டா பாரக்கல்லாஹுலக்கோ பாரக்காலைக்கோ ஜமா பையனுக்கு மாஃபிய கயிறு. இதை தவிர பெருமானா சல்லா அலிசலம் எந்த திருமணத்திலையும் வேற துவா செஞ்சதே இல்லை. நம்ம ஓதக்கூடிய ஆள் தாலி கட்டுறது ஒண்ணு உண்டாக்கிட்டு அந்த நேரத்தில் ஓதணும்னு சொல்லி கரெக்டா அலி பாத்திமா மகன் துவாவுல சொல்லிக்கிட்டே வருவா. கடைசியில பையன் அழிக்கணும் பாத்திமான்னு கொஞ்சம் சவுண்டா சொல்லுவார் அஜருக்கு, அப்பதான் கட்டுவா கழுத்துல. இது யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தந்தா? எந்த குரான் இதெல்லாம் இருக்குது? எந்த ஹதீஸ்ல இருக்கு? எந்த சஹாபி இப்படி கல்யாணம் நடந்துச்சு? அட நாலு இமாம் நாலு இமாம் எந்த நாலு இமாம் இதை சொன்னாரு? சொல்லுங்க பாப்போம். பேருக்கு இமாம் போறது பாத்துக்கிறீங்க. எந்த மதுகப்படை இமாம் அள்ளி பயணமா ஓத சொன்னாரு? மதுகம் கிடையாது. இந்த காலத்து செய்யக்கூடிய இந்த கூத்து வந்து மதுகப்பிள்ளை ஆச்சிருக்கா? மதுகப்பிள்ளையும் கிடையாது. ஒரு இமாம் சொன்னது கிடையாது. இவர்கள் வந்து பெருசிய துவா ஓடாதான் காசு கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி பாரக்கல்லாவுக்குன்னா ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போயிருல. பாரக்கல்லாவுக்கு பாரக்காலைக்கு ஜமா பயணம் இதுக்கு 50 ரூபாய் நினைப்பான். அது சொன்ன அல்லாஹும் அல்லி பயணமா பயணம் 10 நிமிஷம் போனா உங்க போயிருக்காரு. கொடுக்க முடியல. இதுக்காக உண்டாக்குனீங்களா? மார்க்கத்தில் உள்ளதாங்க. இப்படிலாம் மார்க்கத்தில் வேலை சொல்லுதா? இதுலாம் நம்ம தவிர்க்கணும். கல்யாணத்துல இந்த மாதிரி வாக்கு எல்லாம் கிடையாது. நம்ம கேட்கிற பரக்கத்தான் கேட்கணும். பாரக்கல்லாஹுலக்கு அல்ல உனக்கு பரக்கத் செய்யட்டு. பரக்கத்துல என்ன பொருள் குறைவா இருந்தாலும் பயன் நிறைவா இருக்கும். அதுக்கு பேர் தான் பரக்கத். இதான் மனுஷனுக்கு வேணும். லட்ச லட்சமா சம்பாதிக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் அல்ல தந்தானா அதுல நம்ம தேவை நிறைவேறணும். எவன்ட்டு கடன் வாங்காம, எவன்ட்டு பல்ல காட்டாம, எவன்ட்டு பிச்சை எடுக்காம அப்படிலாம் இல்லாம நம்ம போயிட்டு இருக்கோமா? அதான் பறக்கிறது. 1 லட்ச ரூபாய் எனக்கு தந்து 1.5 லட்ச ரூபாய் கடன் வாங்க இருந்தா என்ன பேரு? 1 லட்ச ரூபாய் எனக்கு தந்துவிட்டு 1.5 லட்ச ரூபாய் கடன் வாங்க வச்சுட்டானா அது ஒரு வாழ்க்கையா? 10 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி 20 லட்ச ரூபாய் படிச்சுட்டு போட்டு நான் என்ன பண்ணுவேன்? 10 லட்ச ரூபாய் எனக்கு தந்துவிட்டு 10 லட்சம் பரிசா தெரியும், அடுத்த வாரம் ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க 20 லட்ச ரூபாய் செலவு தான், நான் என்ன பண்றது? இது ஒரு வாழ்க்கையா? ரொம்ப கேட்கக்கூடாது. நம்ம அல்லாட்ட என்ன கேட்கணும்? நீ கொடுக்கற ரொம்பவா இருந்தாலும் சரி கொஞ்சமா இருந்தாலும் சரி அதுல எங்க தேவை நிறைவேறணும். 100 ரூபாய் கூட கொடு. தேவை நிறைவேறணும் காசுக்கு காசு தானே தேவை. 100 ரூபாயும் கூட இல்ல, எனக்கு தேவை நிறைவேறணும். எவன் கடவுள் கூடாது. அப்ப அப்படி நோய் நொடி இல்லாம ஆக்கி வச்சிருப்பான். எக்ஸ்ட்ரா செலவு இல்லாம ஆக்கிடுவான். 100 ரூபாய் உனக்கு கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள அளவுக்கு செலவு வைக்கவும் நல்லா வச்சிருவான். 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு 1.5 கோடிக்கு செலவு வச்சிட கூட இல்ல. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளந்து கேட்கறாங்க பாத்தீங்களா? எவ்வளவு அழகான துவா. அண்ணாவுடைய தூதர் சொல்லி தர்றாங்க, வரக்கத்தை கேளு. நீ கேட்கிற கல்யாணத்துல கேட்கறத என்ன செய்யணும்? அல்லாஹ் வந்து உள்ளும் புறமும் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. இதை கேட்டு ஊரு கவலை கிடையாது. பரக்கத்து கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அவன் வாழ்க்கையில எவன்ட்டு கையாண்ட மாட்டான், கஷ்டப்பட மாட்டான். சோத்துக்கு பஞ்சம் இருக்காது, டிரெஸ்ஸுக்கு பஞ்சம் இருக்காது. பரக்கத்துனா தானே வீட்டுக்கு பஞ்சம் இருக்காது, காசுக்கு பஞ்சம் இருக்காது.